2010 ஆண்டு முதல் தகவல் தொழில்நுட்பத்தில் படைப்பாற்றலை கொண்டு சிறப்பாக கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஐசிடி விருது வழங்கப்படுகிறது. ஆண்டுதோறும் என்சிஇஆர்டி எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இந்த விருது அளிக்கப்படுகிறது. 2018 மற்றும் 2019 ஆண்டுக்கான விருது பெறுவோர் பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 அரசு பள்ளி ஆசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர். 2018 ஆண்டுக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் திருவாரூர் மாவட்டம் கிளிரையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கணேஷும் ஒருவர். கணினிசார் வளங்களான வீடியோக்கள், விளையாட்டுகள், இன்டராக்டிவ் ஆப்ஸ் வாயிலாக கணிதம் கற்பிப்பவர் இவர். மதிப்பீட்டில் புதிய அணுகுமுறையாக கியூஆர் கோட் ஸ்கேனர் கொண்டு சில நிமிடங்களில் மதிப்பீடு செய்து கற்பிப்பவர் ஆவார். மற்றொருவர் கரூர் மாவட்டம் வெள்ளியணை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மனோகர் சுப்பிரமணியம். கியூஆர் குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை தயாரித்து மாணவர்களை கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க செய்தது உள்ளிட்ட பல்வேறு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பணிகளை மேற்கொண்டதற்காக அவருக்கு இந்த விருது அளிக்கப்படுகிறது. உடுமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் தயானந்த் கற்றல் கற்பித்தலை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மாணவர்களுக்கு புரியும் விதத்திலும் எளிமையாகவும் பாடம் எடுப்பவர். மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 170 மேற்பட்ட காணொளிகள் மற்றும் அனிமேஷன்களை உருவாக்கியவர். புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவில் பங்காற்றியவர் ஆவார். 2019 ஆண்டுக்கான விருது பட்டியலில் சிவகங்கை மாவட்டம் மாங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் செந்தில் செல்வன் இடம் பிடித்திருக்கிறார். குறைந்த செலவில் ஸ்மார்ட் போர்டை உருவாக்கியவர் இவர். கணித பாடத்துக்கு ஜாமெண்ட்ரி, கிராஃப் உள்ளிட்டவற்றுக்கான வழிமுறை விளக்கங்களை எளிய முறையில் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அமைத்தவர் ஆவார். டேக் எனி டூ ரேடியை, திஸ் வில் பி அன் ஆர்க். இப்போ இந்த நேர்வட்ட உருளையோட மேற்புறத்தை நான் திறக்கிறேன், அது ஒரு வட்ட வடிவம், எனவே 2πRH. இப்போ இந்த வட்டத்தோட ஆரம் வந்து ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வட்டத்தோட பரப்பு பையார் ஸ்கொயர். அந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு இருக்கணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அதனால் நான் வந்து பல ஏதாவது டெக்னாலஜி லோ காஸ்ட்டில் இருக்கான்னு நான் பார்க்கும்போது ஒரு ப்ரொஜெக்டர் இருந்தால் ஒரு 1000 ரூபாயில் மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட் போர்டு கூட நம்ம உருவாக்கலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு. அதை நான் பயன்படுத்த தொடங்கினேன். நேஷனல் ஐசிடி அவார்ட் ஃபார் ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு மத்திய அரசு வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களை ஊக்குவிப்பதற்காக வருடந்தோறும் பரிசுகளை விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. 2019 ஆண்டுக்கான நேஷனல் ஐசிடி அவார்ட் எனக்கு கிடைத்திருப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். சேலம் மாவட்டம் பாரப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் தங்கராஜா மகாதேவன் அனிமேஷன் பாடங்களை உருவாக்கி சூழலியல் சார்ந்த வீடியோக்களை தயாரித்து கற்பிப்பவர். சேலம் மாவட்டம் வேடப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் இளவரசன் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் 22 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுடன் தன் மாணவர்களை உரையாட வைத்தவர். அரசு அறிமுகப்படுத்தும் முன்னரே கியூஆர் கோடு திட்டத்தை செயல்படுத்தியவர். எனக்கு 2019 ஆண்டிற்கான நேஷனல் ஐசிடி அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக டீச் பண்ணதுக்காக எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எனக்கு இந்த நேஷனல் ஐசிடி அவார்டு கொடுத்த சிறப்பித்த எஸ்சிஆர்டிக்கும் என்சிஆர்டிக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனது வகுப்பறையில் கற்றல் கற்பித்தல் தொழில்நுட்பங்களை சிறப்பாக பயன்படுத்தியமைக்காக மத்திய அரசினுடைய கல்வி அமைச்சகம் மாநில அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறையின் சிபாரிசின் பேரில் இந்த ஆண்டு நேஷனல் ஐசிடி அவார்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் 2019 விருதுக்கு எம்மை தேர்வு செய்துள்ளது. எமது வகுப்பறையில் மாணவர்களின் தனித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், எகிப்து உள்ளிட்ட 22 நாட்டு மாணவர்களுடன் எமது வகுப்பறை மாணவர்களையும் கலந்துரையாட வைத்தமைக்காகவும் வகுப்பறையில் 2D 3D தொழில்நுட்பங்களை சிறப்பாக பயன்படுத்தமைக்காகவும் மேலும் தேர்வுக்கும் வீட்டு பாடத்திற்கும் கியூஆர் கோட் நுட்பங்களை பயன்படுத்தமைக்காகவும் தானே சரி செய்து கொள்ளும் வகையிலான கணக்குகளை பயன்படுத்துவதற்காகவும் எம்மை தேர்வு செய்துள்ளனர். இதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கும் மத்திய அரசினுடைய கல்வி அமைச்சதற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 2018 ஆண்டுக்கான விருதை நாடு முழுவதும் இருந்து 25 ஆசிரியர்களும் 2019 ஆண்டுக்கான விருதை 24 ஆசிரியர்களும் பெறுகின்றனர். ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கும் இந்த ஐசிடி விருது தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு ஈடானது ஆகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.